dry ingredients ready பண்ணிரலாம் அதுக்கு தேவையான materials மைதா 1/2 cup baking powder 1/2 teaspoon baking soda 1/8 teaspoon salt 1 pinch இப்போ இந்த dry ingredients எல்லாத்தையும் 3 டைம் நல்லா சலிச்சு எடுத்துறலாம் नेक्स्ट नम वेट्टी इंग्रेडिएंट्स रेडी पनीलाम अदुक्कु तेवियान मेटीरियल्स 2 एग 1/2 कप शुगर इदन्न पोड़िच्चु वच्चिरुक्केन 1/2 कप सनफ्लावर ऑयल 1/2 टीस्पून वैनिला एसेंस इप्पो इंद एग वंदु बीट पन्ना स्टार्ट पनीलाम इंद स्टेजला वैनिला एसेंस ऐड पनीलाम இப்போ வந்து பொடிச்சு வச்சிருக்க sugar-அ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து sunflower oil ஆட் பண்ணி மறுபடி பீட் பண்ணிரலாம் இப்போ நம்ம வந்து dry ingredients-ஐ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு spatula யூஸ் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல mix பண்ணிரலாம் பார்பியோட கேக் டின் வந்து எடுத்துக்கேன் இதுல வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து கொஞ்சமா மைதாவை வந்து டஸ்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இதுல வந்து 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் வினிகர் வந்து எப்ப நம்ம பேக் பண்றோமா அதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணனும் இப்போ இந்த பேட்டர் வந்து கேக் டின்ல போர் பண்ணிரலாம் இப்போ இத வந்து நல்லா டாப் பண்ணிட்டு டூத் பிக் யூஸ் பண்ணி இந்த ஏர் பபிள்ஸ் வந்து உடைச்சு விட்டுறலாம் फ्रेंड्स 10 मिनट्स ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்துல இந்த கேக் டின்ன வந்து வெச்சிட்டு மீடியம் फ्लेம்ல வச்சு 25 to 30 मिनट्स வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துறலாம் இப்போ வந்து 25 मिनट्स ஆயிடுச்சு இத வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இத வந்து குக்க ஆயிருக்கான் செக் பண்றதுக்காக ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒண்ணுமே ஒட்டல நம்மளோட கேக் வந்து சூப்பரா குக்க ஆயி வந்திருக்கு கேக் வந்து சூடானதுக்கு அப்புறமா இத வந்து டீமோல்ட் பண்ணிரலாம் sugar syrup ரெடி பண்றதுக்காக ஒரு panல வந்து 1/2 கப் sugar எடுத்துக்கேன் அது கூட 1/2 கப் வாட்டர் எடுத்துக்கேன் இது வந்து பாயில் ஆனோனே 1 பிஞ்ச் salt வந்து ஆட் பண்ணிரலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இந்த கேக்கை வந்து 3 லேயர்ஸா கட் பண்ணிரலாம் sugar syrup வந்து இந்த 1/2 இந்த கேக்ல வந்து அப்ளை பண்ணிரலாம் फ्रेंड्स ஒரு பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீம் வந்து எடுத்துக்கேன் இந்த விப்பிங் கிரீம் வந்து எப்படி பீட் பண்றது இதோட டிப்ஸ் எல்லாமே நான் வந்து பார்பி கேக்ல சொல்லி இருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க ஸ்டிஃப் பீக் வந்தேனே பீட் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணிரலாம் கிரீம் வந்து பைப்பிங் பாயில்ல ஃபில் பண்ணிரலாம் இப்போ ஒரு டர்ன் டேபிள கேக் போர்டு வந்து வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் கிரீம் வந்து அப்ளை பண்ணிரலாம் केक लेयर्स வந்து ஒவ்வொண்ணா வெச்சு இதுக்கு மேல வந்து sugar syrup-உம் cream-உம் வந்து அப்ளை பண்ணிரலாம் கலர்ஃபுல்லா இருக்கறதுக்காக நான் கொஞ்சம் sprinkles வந்து ஆட் பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் नेक्स्ट வந்து கிராஸ் நோசல் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பைப்பிங் பாக்ல போட்டு விப்பிங் கிரீம்ல வந்து green gel food color வந்து ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து இந்த பைப்பிங் பாக்ல ஃபில் பண்ணிரலாம் சாக்லேட் கணேஷ் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃப்ரெஷ் கிரீம் ஆர் விப்பிங் கிரீம் 1/2 கப் 125 கிராம் ஒயிட் காம்பவுண்ட் பட்டர் 1 டீஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் sugar gel food color இப்போ ஒரு panல கிரீம் வந்து ஆட் பண்ணிரலாம் sugar white compound சிம்ல வெச்சு சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க சாக்லேட் வந்து மெல்ட் ஆனோனே பட்டர் வந்து ஆட் பண்ணிரலாம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிரலாம்
ஃப்ரெண்ட்ஸ், கனாஷ் வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமே கொஞ்சம் திக்கா இருக்கு. இதுல வந்து கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம புல் பண்ணும்போது வந்து நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பர்பிள் டால் கேக் பண்றனால ஒரு டிராப் பிங்க்கும் ஒரு டிராப் ப்ளூவும் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபுட் ஜெல் கலர். முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல பிராண்டடான கலராக யூஸ் பண்ணிக்கோங்க. புல்மியப் டால் கேக்கில் வைக்கிறதுக்காக இந்த டாலை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹோச்பி ஷீட்டை வந்து கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார வந்து இந்த கனாஷு ஹோம்மேட் கிளிட்டர் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இந்த டாலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி புல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேக்கில் யூஸ் பண்ண கிளிட்டர் வந்து எடிபிள் கிளிட்டர். இதை வந்து கடையில் வாங்கினோன்னா 200 ரூபீஸ் கிட்ட வரும். நான் யூஸ் பண்ணது வந்து ஹோம்மேட் கிளிட்டர். இது வந்து கடையில் வாங்குற சேம் ரிசல்ட் கொடுக்கும். இந்த கிளிட்டர் ரெசிபி வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த டால் கேக்கை புல் பண்ணிடலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீனும் பர்பிள் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேக்கை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கும் க்ரீமும் எவ்வளோ லேயராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது.